டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருசாயினி ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இலங்கை மீனவர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் மன்னிப்பு வழங்கியுள்ளது. 2 நாடுகளுக்கு இடையிலான உறவு மற்றும் மனதாபமான காரணங்களுக்காகவும் மியன்மாரின் ஐக்கிய நாள் வைர விழாவை முன்னிட்டு அவர்களுக்கு இவ்வாறு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியன்மார் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த குறித்த 7 இலங்கை மீனவர்கள் படகொன்றுடன் கடந்த காண்டு கைதானமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினமும் 7.5 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் 7.5 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஞானக ரட்நாயக்க அறிவித்துள்ளார். அந்த வகையில் இன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியினுள் 5 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியினுள் 2.5 மணி நேரம் மின்வெட்டு அமலாகும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஞானக ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் தனிநபரையும் கட்சியையும் வெற்றி பெற செய்வதற்கு துணை போகப் போவதில்லை என அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு இதுவரையில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும். நெருக்கடி நிலைமையை சீர் செய்யவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் அரசாங்கத்துடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து மக்கள் மத்தியில் வந்துள்ளோம். இனிவரும் காலங்களில் தனிநபரையும் கட்சியையும் வெற்றி பெற செய்வதற்கு துணை போகப் போவதில்லை. நாட்டை வெற்றி பெற செய்ய ஒன்றிணைந்து செயற்படுவோம் என வலசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். முழு நாட்டையும் சரியான பாதைக்கு என்ற துணைப்பொருளின் கீழ் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க 11 பங்காளி கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பில் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தேசியத்தின் தீர்மானமிக்க தருணத்தில் உள்ளோம். சுதந்திர இலங்கை விடுதலை புலிகள் அமைப்பு காலத்தை காட்டிலும் தற்போது பாரதூரமான பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளது என்பதை எரிபொருளுக்காக காத்திருக்கும் மக்கள் கூட்டத்தையும் மின் விநியோக தடையையும் அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தையும் கண்டு விளங்கிக் கொள்ள முடியும். நாடுபாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது என்பதை முதலில் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையை ஏற்றுக்கொண்டால்தான் சவால்களை ஒருமித்து வெற்றி கொள்ள முடியும். நாடுபாரிய வெளிநாட்டு கையிருப்பு நெருக்கடியை எதிர்நோக்கும் வகையில் உள்ளது என்பதை கடந்த வருடம் ஜூன் மாதம் அளவில் அறிவித்தேன். எனது கருத்து விமர்சிக்கப்பட்டதே தவிர குறிப்பிட்ட விடயத்தின் பாரதூரத்தன்மை ஆராயப்படவில்லை. எனக்கு எதிராக பொதுஜன பிரமணுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிக்கையை மாத்திரம் வெளியிட்டார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது எவ்வாறு என்பது குறித்து பலமுறை பங்காளி கட்சிகளுக்கிடையில் ஆராய்ந்துள்ளோம். அரசாங்கத்திடம் இவ்விடயம் குறித்து குறிப்பிட்டு தோல்வியடைந்ததால் மக்கள் மத்தியில் உண்மையை உரைக்க வேண்டியுள்ளது. வளமையான கொள்கையை மாற்றியமைத்து செயற்படுத்த வேண்டியதை செயற்படுத்தவே முயற்சிக்கின்றோம். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு இதுவரையில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும். நாட்டை முன்னேற்றும் நோக்கத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும். தனிநபரையும் கட்சியையும் வெற்றி பெற செய்யும் செயற்பாடுகளில் இனி ஒன்றிணைய போவதில்லை. நாட்டை வெற்றி பெற செய்யும் நோக்கில் ஒன்றிணைவோம். இலங்கையின் கிராமப்புறங்களில் வாழும் 100 பெண்களில் 60 பேர் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கிராமப்புறங்களில் வாழும் 100 பெண்களில் 60 பேர் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்றனர் என வடமத்திய மாகாண சிறுவர் உரிமைகள் மற்றும் குடும்ப வன்முறை தொடர்பான பயிற்சி ஆலோசகர் ஹங்கானி தசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அதிகரித்து வரும் போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு ஆண்கள் பலியாகி வருவதே இதற்கு முக்கிய காரணம் என அவர் மேலும் குறிப்பிட்டார். மகளிர் பணியகத்தால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி திம்புலாக்கல பிரதேச செயலக பிரிவில் மட்டும் சுமார் 500 பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உள்ளதாகவும் கூறியுள்ளார். தேசிய சமாதான பேரவை ஊடாக செயற்படும் புலனறிவை மாவட்ட சர்வமத குழுவில் உள்ள சிவில் சமூக ஆர்வலர்கள் குழு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நிலைமையை குறைக்கும் வகையில் போலீஸ் நிலையங்களில் நிறுவப்பட்டுள்ள சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் உத்தியோகத்தர்களின் அறிவாற்றலை மேம்படுத்துவதுடன் தற்போதுள்ள போதைப்பொருள் சட்ட திட்டங்களை கடுமையாக்கி குற்றங்களுக்கான தண்டனையை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கக்கோரி இடம்பெற்று வரும் கையெழுத்து போராட்டம் மாங்குளம் நகர்ப்பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தினை முற்றாக நீக்கக்கோரி இடம்பெற்று வரும் கையெழுத்து போராட்டம் முல்லைத்தீவு மாங்குளம் நகர்ப்பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கையெழுத்து போராட்டத்தில் பெருமளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தமது கையெழுத்துக்களை பதிவு செய்தனர். இந்த கையெழுத்து போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிறிஸ்கந்தராஜா, முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான துரைராசா ரவிகிரன், சந்திரலிங்கம் சுகீர்தன், கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் செல்லையா பிரேம்காந்த் ஆகியோருடன் தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தென்மேற்கு தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது. குறைந்த அழுத்த பிரதேசம் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் அண்மையாக உள்ள தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இது அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடைந்து கொண்டும் மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் ஹம்மாதுடி மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மழை காலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறைந்த அழுத்த பிரதேசம் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளிலும் அண்மையாக உள்ள தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளிலும் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது. அது அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடைந்து கொண்ட மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இக்கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கைக்கு தென்கிழக்காக கிழக்காக மற்றும் வடகிழக்காக உள்ள கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுவதோடு இவ்விடயம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்மாந்துட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மழை காலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து பன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான
மாகாண கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தையாளத்திற்கு 45 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசந்துறையிலிருந்து மண்டாம் மற்றும் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என நாட்டைச் சுற்றியுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும். தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பணிப்புரை விடுத்துள்ளார். தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பொறுப்பு வாய்ந்த அனைத்து தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மின்வெட்டு மற்றும் எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த பணிப்புரை விடுத்துள்ளார். மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சுகளின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் தாமதமற்ற எரிபொருளை இறக்குமதி செய்தல், கையிருப்பை தொடர்ச்சியாக பேணல் மற்றும் மின் உற்பத்திக்கான எரிபொருள் மற்றும் நிலக்கரியை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதனால் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட மாட்டாது என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் வழமை போன்று மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் மக்கள் அச்சமடைந்து எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த கலந்துரையாடலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, அமைச்சர் பெசல் ராஜபக்சே, அமைச்சர்களான காமினி லோகே, உதய கம்பன்பில, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, மஹிந்தானந்த அலத்கமகே, ரமேஷ் பத்ரின, ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, மத்திய வங்கி ஆளுநர், ஜனாதிபதியின் செயலாளர், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர், துறைசார் அமைச்சுகள் மற்றும் இராஜாங்க அமைச்சுகளின் செயலாளர்கள், நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். அடுத்த நாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்துள்ளார். கொழும்பு மறை மாவட்ட பேராயர் ஹரத்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் நாயகம் மிச்சல் பச்சலட்டை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஜெனீவாவில் ஆரம்பித்துள்ள நிலையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது உயிர்த்தையாகிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் ஹரத்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை அண்மையில் வத்திக்காண்டுக்கு விஜயம் செய்த ஹரத்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை திருத்தந்தை பிரான்சிஸை சந்தித்து அவரிடம் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் மேலும் 751 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 751 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 23 கொரோனா மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மரணங்களில் 15 ஆண்களும் 8 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். 30 வயதிற்கு உட்பட்டவர்களில் ஆண் ஒருவர், 30 முதல் 59 வயதிற்கு இடைப்பட்டவர்களில் 4 ஆண்களும் 2 பெண்களும் என 6 பேரும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 10 ஆண்களும் 6 பெண்களும் என 16 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,267 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 751 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 607,699 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் மேலும் 200 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 609,292 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 22,140 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஜாழ்ப்பாணம் வடமராட்சியில் தனியார் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஜாழ்ப்பாணம் வடமராட்சியில் தனியார் போக்குவரத்து சேவை மற்றும் பாரமூர்த்தி சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. வடமராட்சி பிரதேசத்திற்கு உட்பட்டு கொச்சர்கடை, நெல்லியடி, கிராமக்கூடம், பருத்தித்துறை துறைமுகம், மந்திகை, வல்வெட்டுத்துறை ஆகிய பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல், பெட்ரோல், பெண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனினும் மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் மற்றும் விநியோகத்தினால் இதேவேளை டீசல் இன்மையால் தனியார் பேருந்து சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீதியோரங்களில் தனியார் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிகிறது. அத்துடன் டிப்பர் மற்றும் பாரமூர்த்திகளும் டீசல் இன்மை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலைமையில் பலர் சேமித்து வைக்கும் நோக்கில் பெட்ரோல் நிரப்பி செல்வதையும் அவதானிக்க முடிவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு வவுனியாவில் நடைபெற்றது. 13வது திருத்தத்தினால் ஏற்படவுள்ள பாதிப்பு என்ற தலைப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு வவுனியாவில் நடைபெற்றது. வவுனியா மரவன்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பங்கேற்று ஜெனிவா கூட்டத்தொடர் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். தமிழர்களுடைய வடகிழக்கிணைந்த தாயகத்தை அங்கீகரிக்கின்ற, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசம் இறைமையை அங்கீகரிக்கின்ற அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பாக கொண்டுவரப்படுவதற்கான அழுத்தத்தை தமிழர்கள் தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளருடைய அறிக்கையில் கூட இவர்கள் அந்த புதிய அரசியலமைப்பு தயாரிப்பது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே வந்து மக்கள் கவலையினமாக இருக்கக்கூடாது. தமிழ் தரப்பு ஏற்கனவே கடந்த 2016 ஐக்கிய ராஜ்ய அடிப்படையிலான ஒரு அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களுடைய இணக்கத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் மிக தீவிரமாக இந்த ஒட்டியாட்சிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். தமிழ் தேசியவாதத்தை போர்வையாக போர்த்தி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் இந்தியாவினுடைய பிராந்திய நலன்களை கருத்தில் கொண்டு இந்தியாவினுடைய தேவைக்காக தமிழ் மக்களுடைய நலன்களை ஒட்டியாட்சிக்குள் பலியிட்டு 13வது திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவிக்கின்ற ஒரு கடிதம் ஒன்றை வந்து மோடிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சதியை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய பிரதமருக்கு இந்த 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்திய அதனுடைய அந்த சதி, அதனுடைய உள்நோக்கங்களை நாங்கள் தெளிவுபடுத்துகின்ற வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளருடைய அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அந்த அறிக்கை இலங்கை அரசை கண்டிப்பதாக இருக்கின்றது. அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இம்முறை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை தொடர்பான கருத்துக்கள் எதுவும் இல்லை. இலங்கை தொடர்பான விவகாரத்தில் தாங்கள் ஒரு புடியை வைத்துக் கொள்வதற்காக ஒரு பேருக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்களே தவிர, உள்ளக விசாரணைக்கான வாய்ப்புகளை கொடுத்து இலங்கை அரசை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கான தீர்மானங்களை எடுத்தார்களே தவிர, தமிழ் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய இந்த முடிவுகளும் இதுவரையில் பொறுப்புக்கூறல் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கவில்லை. படிப்படியாக இவர்கள் அந்த பொறுப்புக்கூறல் விடயத்தை மூடிமறைக்க அனைவரும் சேர்ந்து முற்படுகிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகத்தை தான் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உள்ளக பொறிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளக விசாரணை மூலமாக எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காது. காலம் தாமதிக்காமல் இந்த நாடுகள் ICC கொண்டு செல்லுகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இலங்கை அரசு ஒருபொழுதும் பொறுப்புக்கூறல் செய்யப்போவதில்லை. ஆகவே நீங்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய கல்லாறு பிரதேச வைத்தியசாலை மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சை நிலையமாக செயற்பட்ட வைத்தியசாலைகள் மக்கள் பாவனைக்கு வழங்கும் நடவடிக்கைகளை சுகாதார திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றது. கடந்த 2019 தொடக்கம் கொரோனா வைத்தியசாலைகளிலிருந்து சிகிச்சை அளித்து வந்த பெரிய கல்லாறு பிரதேச வைத்தியசாலை பொதுமக்களின் பாவனைக்காக நேற்று கையளிக்கப்பட்டது. தற்போது கொரோனா தொற்றின் தீவிரம் குறைவடைந்த நிலையில் பெரிய கல்லாறு வைத்தியசாலை பொதுமக்களின் சாதாரண மற்றும் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு என்பன மக்களின் சேவைக்காக மாற்றம் செய்யப்பட்டு வழங்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பெரிய கல்லாறு வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி டாக்டர் மோனா மயுரேசர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதேச விருந்தினராக மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் கோனா சுகுணர்,
கலந்து கொண்டு வைத்திய சாலையினை மக்கள் பாவனைக்கு வழங்கி வைத்தார். நிகழ்வில் பிராந்திய பல் வைத்திய நிபுணர், மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார பணிவனை டாக்டர் சோனா முரளிதரன் மற்றும் தொற்று நோய் பிரிவின் வைத்திய அதிகாரி டாக்டர் போனா குணதாச சேகரம் மற்றும் தொற்றா நோய் பிரிவின் வைத்திய அதிகாரி டாக்டர் சிவநாதன் மற்றும் தகவல் பிரிவின் பொறுப்பான வைத்திய அதிகாரி டாக்டர் நவலோஜன் ஆகியோரும் மற்றும் பெரிய கல்லாறு ஆலய வண்டகர் மாணா கமல்ராஜ் பொது அமைப்புகளின் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பெரிய கல்லாறு பிரதேச வைத்தியசாலையானது பெரிய கல்லாறு மக்களின் பங்களிப்புடன் சிறப்பான முறையில் செயற்பட்டமை குறித்து இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் கோனா சுகுணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.